100 மில்லியனை முடிச்சிருந்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்க அதை கொடுங்க. 7.2 மில்லியன் அழிப்பற்றிங்க அரசாங்கமாக அமைஞ்சிருக்குது. அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த வேலையை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு 2 வருஷம் தேவைப்படுது இல்லையா? அந்த வாய்ப்பே கொடுக்காம கேள்வி கேட்டால் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறேன். இது வந்து ஒற்றுமை அரசாங்கமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இங்கே முடிங்கன்றோம், முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி முடிஞ்சிருச்சுன்னு கேட்குறோம். இப்போ முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா? நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நெத்தியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெத்தியடியில் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை சந்திக்க போகின்றோம். அவரை பற்றியான அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பல ஆண்டுகளாக எனக்கு தெரிந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர். இப்பொழுது பார் என்ற அமைப்பை தொடங்கி தொடர்ந்து தமது சேவையை முன்னெடுத்து வருகின்றார். அரசியல் குறித்தும் சமூகம் குறித்தும் பல்வேறான விஷயங்கள் நாட்டில் நடக்குது இல்லையா, அது குறித்து ஒரு காரசாரமான விவாதத்திற்காக அவரை நாம் அழைத்திருக்கின்றோம். அவரோடு பேசுவோம். நம்மோடு இணைகின்றார் டத்தோ சந்திரகுமணன். வணக்கம் டத்தோ. வணக்கம். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ரொம்ப மகிழ்ச்சி டத்தோ. நான் வந்து இப்போ வந்து கேஷுவலாக எல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ ஆரம்பிப்பாங்க, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, அப்படிலாம் பண்ணாம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம் வாங்க. கரெக்ட், அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். நல்லதும் கூட. நல்லது. இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே உங்களோட வீடியோ அடிக்கடி வந்துடுது. டிக்டாக்கை 2 தடவை ஸ்க்ரோல் பண்ணாலே உங்கள் வீடியோ வருது. மித்ரா என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் இந்த பிரச்சனையை தீர்க்கலை, ஏன் அந்த பிரச்சனையை தீர்க்கலை, ஏன் இந்த மாதிரி நிறைய வீடியோ நடப்பு அரசாங்கத்தை வந்து தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒரு ஆளாக தான் இருக்கீங்க. என்ன கோபம் அந்த அரசாங்கத்து மேலே உங்களுக்கு? தயலன், அரசாங்கத்து மேலே எந்த கோபமும் இல்லை. ஓகே, மித்ரா வந்து எப்போ உள்ள ஒரு நடைமுறை இல்லை. மித்ரா வந்து முந்தி சிடிக்கு இருந்துச்சு, அந்த இதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கு. மித்ராவுக்கு வந்து அரசாங்க துறையை கொடுக்குறாங்கன்னா நம்மளோட இந்தியன் வளர்ச்சிக்கு, ஓகே, அந்த இந்தியன் வளர்ச்சி வந்து நல்ல செய்முறையில் கொண்டு போகிறாங்களா, அதுதான் நம்மளோட கேள்வி. எப்போதுமே வந்து நான் வந்து மிந்தி அரசாங்கமும் சரி எப்போ உள்ள அரசாங்கமும் சரி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மிந்தி உள்ள அரசாங்கத்துலேருந்து வந்து என்கிட்ட எனக்கு வந்து தங்கு அண்ணான்னு கூட சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா நான் கேள்வி கேட்கறதுனால. அப்போ நான் பரிசனில் தான் இருந்தேன். பரிசனில் இருந்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு நான் கேள்வி கேட்டேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் சலசலப்பு வந்துச்சு. அதுக்கு வந்து எனக்கு வருத்தமே இல்லை. ஏன் தெரியுங்களா, நம்ம வந்து மக்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் மித்ராக்கு வந்து 100 மில்லியன் கொடுக்குறாங்கன்னா அந்த 100 மில்லியன் கரெக்டாக போய் சேருதா? போன வருஷமே அவங்கள வந்து ஒரு பட்டியல் கொடுக்க சொல்லுங்கள், அதை தான் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் 100 மில்லியன் போய் சேரல. தைலன் இல்லை, 100 மில்லியன் முடிச்சிட்டாங்களே. முடிச்சிருப்பாங்க. கேள்விக்குறியெல்லாம் 100 மில்லியன் முடிஞ்சு. அந்த 100 மில்லியன் யாரை கொடுத்தாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 15 மில்லியன் கூட கரெக்டாக போய் சேரலன்னு தான் தெரிய வந்துச்சு. ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. நான் குற்றச்சாட்டு சொல்லலை, என்னோட வாட் இஸ் தட் இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் ஐ குட் பி ராங். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன கேட்குறேன்னா, 100 மில்லியனை முடிச்சிருந்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தீங்க அதை கொடுங்க. 7.2 மில்லியன் அலி பலிமனுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க, 4.5 மில்லியன் ட்ரோனுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்க, 3 மில்லியன் வந்து வீணா போன கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தீங்க, ஒரு பாய்க்க முடியாத கம்ப்யூட்டர்ஸ்க்கு. இல்லை பாருங்க, இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்னங்க, நம்மளோட பிள்ளைங்க தான் பாவப்பட்ட பிள்ளைங்களா இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கறதுக்கு? இல்ல, தவறுகள் நடக்கும் தானே எடுத்தோம். தவறுகள் நடக்காம ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது. இல்ல, தவறு நடந்தா தானே அதுல இருந்து திருத்தி கொள்ள முடியும். தவறே பண்ணாம பொஃபேக்கா போறதுக்கு பல ஆண்டுகளா இந்த அரசியல்ல இருந்து வந்தவங்க இல்ல, புதுசா வந்திருக்கிறாங்க, சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, ஒரு டைம் கொடுக்கலாம்ல அவங்களுக்கு, அதுக்குள்ள அவங்கள வந்து கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்றது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? பாருங்க, நம்ம வந்து 60 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. 60 வருஷம் என்ன நடந்துச்சு, இல்லை அவங்களோட முறையில் 25 வருஷம் இல்லை 16 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும். அரசியலில் அவங்களும் இருக்காங்க, எப்படி வந்து இந்த அரசியல் போய்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். வந்தவங்க இதை வந்து திருத்திக்கிறோமா இல்லையா? இதுக்கு வந்து 100 60 வருஷம் தேவையா? எனக்கு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க, இல்லை 60 வருஷம் கொடுங்க, நான் திருத்திக்கிட்டு செய்கிறேன்னு சொன்னால் வளர்ந்து வர சமுதாயம் என்ன ஆகும்? இல்லை, இப்போ அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தோடனே நடந்துருமா? அது நடக்கிறதுக்கே 3 வருஷம் 1.5 வருஷம் தேவைப்படுது. இது ஒரு அரசாங்கம், ஒரு புதிய, அதுவும் ஒற்றுமை அரசாங்கமாக அமைஞ்சிருக்குது. அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த வேலையை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2 வருஷம் தேவைப்படும் இல்லையா? அந்த வாய்ப்பே கொடுக்காம கேள்வி கேட்டால் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்களே. தயலன், நான் ஒன்று சொல்கிறேன், பிறந்த குழந்தைக்கும் அரசியலுக்கும் நம்ம வந்து ஒரு கூட்டு போடக்கூடாது. அது வந்து வேற விஷயம், அரசியல் வந்து வேற விஷயம். அரசியலில் இவங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க. பரிசா நேஷனலில் யார் இருக்கா?
தத்தஸ்ரீ ஜைர் அமீடி இருக்காரு. இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் அரசியலில் உள்ளவங்க? பல வருஷமா இருக்கிறாரு. அனுவா இப்ராஹிம் எத்தனை வருஷம் அரசியலில் இருக்காரு? அண்ணா 20 வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னு சொன்னார். ஓகே, மற்றவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எவ்வளோ வருஷம் அரசியலில் இருக்காங்க? அவங்க எல்லாம் வந்து இந்த அரசு போன உள்ள அரசாங்கத்தை வந்து அடித்து பிடிச்சி இந்த அரசியலில் வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. அரசாங்கத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த ஒரு டேர்ம் வாய்ப்பு கொடுங்க. அதனால் இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சோன்னு தான் பார்க்குறோன்னு சொன்னால் முடியாதுங்க. பிகாஸ் இந்த 100 மில்லியன் வந்து நம்ம இந்தியர்களுக்கு போய் சேர்றோம்னா கண்டிப்பாக அது நல்ல முறையில் போய் சேர்றோம். இல்லை புரியுது தோ, ஆனால் நீங்கள் நான் இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியை தான் முன் வைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். 100 மில்லியனை முடிக்கிறதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். 100 மில்லியன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம். கரெக்ட். இப்படி முடிங்கன்றோம், முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு கேட்குறோம். இப்போ முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா? அதில் இந்த 100 மில்லியனை வந்து எப்படி பாய்க்க போகிறாங்க, எப்படி அதை வழிமுறைக்கு கொண்டு வர போகிறாங்க, யாருக்கு இந்த புரந்தோக்கான் கொடுக்க போகிறாங்க? ஓகே, நம்ம சொல்லலை பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓகே ஒரு வடை சொல்கிறவங்களுக்கு கொடுங்க, முடி வெட்டுறவங்களுக்கு கொடுங்க, பூ செய்கிறவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் வந்து கைத்தொழிலே இல்லை. ஓகே, முடி வெட்டுறது வந்து ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு கைத்தொழில். ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா இந்த ஒரு நல்ல திட்டம் இப்போ இல்லை, பாலிசிஸ் இல்லை. நம்ம இந்தியர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிட்ரா வந்து ஒன் ஆஃப் த பாடி தான். ஓகே, இந்த ஒன் ஆஃப் த பாடியே நம்ம வந்து ஒழுங்காக வந்து ஒரு நல்ல முறையில் கொண்டு வரலைன்னா தயலன் எப்படி நம்ம நல்ல திட்டங்களை நம்ம இந்தியர்கள் கொண்டு வர போகிறோம்? இதுதான் என்னோட கேள்வி, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய கேள்வி, உங்களுடைய ஆதங்கம் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் நடத்துவோம், இப்போது டத்தோ ரமணன் வந்து அதோட பொறுப்பு ஏற்றார். ஒரு 1.5 ஆண்டுகள் தான் இருந்தார். ஒரு தவணை முழுமையாக இருந்தார். 100 மில்லியன் செலவழிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொன்னார். இப்போ அவர் வந்து கோப்ராசிக்கு போயிட்டார். இப்போ தான் வந்து பிரபாகரன், மாண்புமிகு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் வந்திருக்கிறாரு. வந்து அவருக்கு தான் அந்த பதவியாக உண்மையாக அவருக்கிட்ட தான் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதே 2 மாதம் போயிடுச்சு. இப்போ தான் பதவியை எடுத்து 1 மாதம் ஆகுது அவர். இப்போ இன்னும் இப்போ நீங்கள் சொன்ன செயல் திட்டங்கள்லாம் போகிறதுக்கு நேரம் வேணும்ல, நேரம் காலம் தேவைப்படுமே அவருடைய தலைமைத்துவத்தில். அப்போ நீங்கள் அதையும் கேள்வி கேட்குறீங்களா, பிரபாகரன் என்ன செய்ய போறீங்க என்கிட்ட சொல்லுங்கன்றீங்களா? ஓகே, அதுக்கு எப்படி கேள்வி வந்துச்சு? பிரபாகரன் வந்து பிணங்களை அறிவித்தார்ல, 40 மில்லியன் வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து நான் சொல்லல, அது வந்து வணக்கம் மலேசியாவில் அவர் கொடுத்த ஒரு நியூஸ். வணக்கம் மலேசியா அந்த நியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த நியூஸ்க்கு வந்து அவர் வந்து பதில் கொடுக்குறோம். எனக்கு அனுப்பியிருந்தார், பர்னாம நியூஸ் அனுப்பியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார், நம்ம கமிட்டி வந்து டிசைட் பண்ணிவிட்டோம், 40 மில்லியன் வந்து எப்படி ஒதுக்க போகிறோன்னு ஒன்று MOF அப்ரூவ் பண்ணலன்னு. ஸோ MOF அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு கமிட்டியை போட்டு ஒரு 40 மில்லியன் ஒதுக்கிட்டீங்க. அப்படின்னா என்னோடய கேள்வி என்னென்னா, ஒன்றும் மிட்ரோவோட புரந்தோக்கான் கிரான புரமோகனான் கிரானை வந்து நீங்கள் ஒன்றும் திறக்கலை. திறக்காததுக்கு முன்னே எப்படி நீங்கள் கமிட்டி போட்டீங்க, எப்படி இந்த திட்டங்களை கொண்டு வந்தீங்க, யார் இந்த திட்டங்களில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கா? இதுதானே நம்ம கேள்வி. போன முறை செஞ்ச அரசு தவிர இதில் செய்யாதீங்கன்னு தானே நம்ம சொல்ல வரோம். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் ஓகே இப்போ தான் எடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, 2 மாதம் தான் ஆச்சு. ஓகே, திட்டங்களை வந்து யார் வேணாலும் நல்ல முறையில் கொண்டு வரலாம். அதனால் அந்த திட்டங்கள் நேரம் வேணுமே, காலம் வேணுமே, அவகாசம் வேணுமே. இசி 100 மில்லியனுக்கு வந்து நேரம் வந்து கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லலை. ஓகே, நான் சொல்லலைன்றதோ அதற்கு நேரம் காலம் அவகாசம் தேவைன்றது பொதுவாக நடப்பு அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்குது. உடனே போய் நீங்கள் வந்து ஏன் பிரபாகரனை போய் அழுத்துறீங்க, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் பேசி யோசிச்சு சில விஷயங்களை செய்வார், செய்யறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்டால் எப்படி செய்வாருன்னு கேட்குறாங்க. ஓகே, பிரபாகரன் வந்து யாரும் அழுத்தலை. பிரபாகரன் வந்து ஒரு இளைஞர் தலைவர், நல்லா செயல்பட்டுக்கிட்டு வர்றார் பத்துவில். எனக்கு வந்து அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஓகே, அவரை நான் அழுத்தலை. ஏன்னா சில தவறுகள் நடந்துடக்கூடாது. ஓகே, நம்ம வந்து 60 வருஷத்துக்கு கழிச்சு கேள்வி கேட்கறது வரை எப்பயும் அந்த கேள்வி கேட்டால் இதுங்களுக்கு வந்து ஒரு நல்ல திட்டங்கள் வரும், அதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். கேள்வி கேட்குறீங்க, அதாவது வந்து நல்ல திட்டங்கள் வரணும்னா கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்குறோம், தட்டுங்கள் திறக்கப்படணும்னு சொல்கிறாங்களே, நம்ம தட்டாதே திறந்துடுமா? சரி, இப்போது எனக்கு இது ரொம்ப, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இந்த கேள்வி வருது. இப்போ தட்டுங்கள் திறக்கப்படும், நியாயமான விஷயம், கேட்கட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா. நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் சமுதாயத்தின் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அரசாங்கம் இந்தியர்களுக்கு எதுவுமே செய்யலை, இவங்களுடைய நடவடிக்கை சரியே இல்லை அப்படின்ற மாதிரி தானே தொடர்ந்து பேசிக்கிட்டு வரக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். இந்த தோற்றம், இந்த விஷயம் வந்து தொடர்ந்ததுன்னா இன்னொரு 3 ஆண்டுகளில் அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது ஒற்றுமை அரசாங்கம் இல்லாமல் போயிருமே, இப்படி ஒரு சூழ்நிலையே இருக்காது. திரும்ப இந்தியர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பாங்களே, நம்பி வாக்கு போட்டவங்களை காப்பாற்றுறதா,
இல்லை சமய கட்சியாக இருக்கக்கூடிய நகரக்கூடிய ஒரு கூட்டணி ஆதரிக்கிறதான்ற ஒரு சிந்தனைக்கு வந்தாங்கன்னா இந்தியர்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்கல்ல? உண்மைதான். ஏன்னா பிகாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து அவங்க வந்து 2015 வந்து என்ன ப்ரொமிஸ் பண்ணாங்கன்னா அவங்க நடைமுறைக்கு வந்தாங்கன்னா என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறாங்கன்னு அவங்க மேனிஃபெஸ்டோலேயே இருந்துச்சு. ஒற்றுமை அரசாங்கம் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் அதுக்கும் வரேன். வாங்க, இது வந்து ஒற்றுமை அரசாங்கமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒற்றுமை அரசாங்கம்னா என்ன தெரியுங்களா? எல்லாமே இருக்கும், எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒன்றா இருந்தால் தான் ஒற்றுமை அரசாங்கம். இருக்காங்களா, ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? இல்லையே. இப்போ பாருங்க, பாஸ் வெளியே இருக்கு, பிரஸ்குத்து வெளியே இருக்கு, கராக்கான் வெளியே இருக்கு, இவங்கெல்லாம் வெளியே இருக்காங்களா? அப்போ எப்படி ஒற்றுமை அரசாங்கம் ஆகும்? இது ஒற்றுமை கிரஜான் பர் படுவான்னா எல்லாமே உள்ளுக்கு இருக்கிறோம், அதான் கிரஜான் பர் படுவான். அதாவது 70 விழுக்காடு கட்சிகள் வந்து என்னை ஆதரிக்கின்றன, 30 விழுக்காடு கட்சிகள் வந்து நாங்கள் ஒரு கூட்டணியாக தேர்தலில் நிற்கலை, ஆனா மக்களுக்காக ஒரே கூட்டணியில இருந்து சேவை செய்யறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த செயல் திட்டத்தை இங்க கொண்டு வர்றது வந்து நிறைய பேருடைய நிறைய தலைகள் உருவாயிட்டாங்கல்ல. இது ஒரு பெரிய கூட்டணியா இருக்கும்போது எல்லாத்துக்கும், இப்ப வந்து கடந்த முறை எலெக்ஷன் ஜெயிக்கும் போது உங்களுக்கு தெரியும் 2018 4-3 அமைச்சர்கள், இந்த முறை ஒரு தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் கூட பெரிய சிக்கலாயிருச்சு. அதை பத்தி நம்ம பேசுவோம். அப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இதுவே செயல்படுத்த முடியாதவங்க மேனிஃபெஸ்டோ செயல்படுத்தணும்னு சொல்றது எப்படி? ஓகே, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், வரேன் அந்த இதுக்கு, உங்களோட இதுக்கு. ஏன்னா முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட இந்தியர்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து 2500 மெட்ரிகுலேஷன் கிடச்சிச்சு. இப்போ வந்து எத்தனை மெட்ரிகுலேஷன் கிடைக்குதுனே ஒரு பட்டியல் இல்லை. 1000 கிடைக்குதா, 1500 கிடைக்குதா, இல்லை 2000 கிடைக்குதா, 3000 கிடைக்குதா? நீங்கள் தான் உங்கள் பட்டியலில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஓகே, உங்கள்கிட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். யூனிவர்சிட்டிஸில் வந்து இல்லை, அதை நான் பல மாதமாக கேட்டேன், அது வரல. ஓகே, ஒன்று ஒன்று வந்து ஜேபிஎஸ் ஸ்காலர்ஷிப். ஓகே, இது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. போன அரசாங்கத்திலும் இருந்துச்சு, இந்த அரசாங்கத்திலும் இருந்துச்சு. நம்ம இந்தியர்களுக்கு வந்து செய்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஏன் செய்யலை? 85 விழுக்காடு வந்து ஓட்டு போட்டாங்க தானே. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? யாரை நம்பி ஓட்டு போட்டாங்க? தத்துவஸ்ரீ அனு இப்ராமன் நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஸோ அவர் செய்கிறோம் தானே. எப்போ நிகழ்ச்சி வைக்கும் போதெல்லாம் எம்ஐசியோட நிகழ்ச்சியில் போய் பேசக்கூடலாம் சொல்ல, எல்லாம் இந்தியரும் ஒற்றுமையாக வாங்க, ஒற்றுமையாக வந்தோன்னா எப்போ ஒற்றுமையாக வர போகிறாங்க? 5 பிற்பாடு ஒற்றுமையாக வந்தோன்னு செய்ய போகிறாரா, இல்லை அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சவனே செய்ய போகிறாரா, இல்லை 60 கழித்து செய்ய போகிறாரா? நம்மளோட சமுதாயம் வந்து பாவப்பட்ட சமுதாயமா இப்படி தான் இருக்கிறோமா ஒன்று இன்னும் இந்த நாட்டில்? ஓகே, ஒரு இந்தியன் மாணவி வந்து நின்று ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு நல்ல முறையாக எப்படி பதில் சொல்லியிருக்கலாம்? இல்லை, தொடர்ந்து அதை கேள்விக்கு பல வாட்டி பதில் சொல்லிட்டாலும் கொஞ்சம் அப்செட், பிரதமருக்கு கொஞ்சம் அப்செட் ஆகலாம், இல்லை வாய்ப்பு இருக்கு இல்லையா? பிரதமர் அப்செட் ஆகலாம், பப்ளிக்கில் வந்து அப்செட் ஆகிறது வந்து நியாயமான விஷயமா? இந்த மாதிரி அப்செட் ஆகிறது நீங்கள் நஜீப் கிட்ட பார்த்துருக்கீங்களா? 10 பிரதமர் அவர்கிட்ட பார்த்துருக்கீங்க? இல்லை, நான் ஏன் கேட்குறேன், இப்போ நீங்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அவர் இந்தியர்களுக்கு அவ்வளோ செஞ்சாருங்க. நான் ஒரு ஒரு பட்டியல் கொண்டு போனேன்னா அதை அப்ரூவ் பண்ணி கொடுப்பாருங்க. எனக்கு அப்ரூவ் பண்ண மாட்டார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரெக்டாக ஃபண்ட் போய் சேருங்க. இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. அதை தான், அதனால தான் நான் பேசுகிறேன். ஓகே, அந்த எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், என்கிட்ட ஒன்றும் பட்டியல் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் பாருங்களேன், உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு பிரதமர் வந்திருந்தார். 10 மாணவர்களுக்கும் குறைவான மாணவர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் கல்வியை படிக்கலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, பண்ணது. அந்த இடத்துல வந்து 5 மில்லியன் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக கொடுத்தாரு, ஏற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இப்போது தொழில்துறை வளர்ச்சியில் வந்து இந்தியர்களுக்கு தனி இது வரணும்னு கேட்டதுக்கு மித்ரா மூலியமா ஒரு ஃபண்டை கொடுக்கறதுக்கும், அதுக்கு மூலியமா HRD கோப்போட சேர்ந்து வேலை செய்து கொடுத்து செய்யலன்னு சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காருல. அது மட்டும் இல்லாமல் அமனா இக்தியாரில் பணம் போயிட்டு இருக்கு. இதுல தெக்குன் கடனுதவியில் இந்தியர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா, இந்த நல்ல விஷயங்களை ஏன் யாருமே பேச மாட்டாங்க? இதெல்லாம் நல்ல விஷயங்கள், திட்டங்கள் வந்து மிந்தியுள்ள அரசாங்கத்திலே இருந்துச்சு. தெக்குன்னு மிந்தியுள்ள அரசாங்கத்தில் இருந்துச்சு. அமனா இக்தி அமலேஷன் சொன்னது, அமனா இக்தி அமலேஷன் சொன்னீங்கன்னா மிந்தியுள்ள அரசாங்கத்திலையும் இருந்துச்சு, மித்ரா மிந்தியுள்ள அரசாங்கத்திலையும் இருந்துச்சு. புதுசாக ரெண்டு என்ன கொண்டு வந்தாங்க, பெண்ணுன்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காரு யார், ராமணன். அதுக்கு நான் பாராட்டுறோம். ஆனால் அது வந்து நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தான் பார்க்குறோம். ஒன்று ஒன்று வந்து மித்ராவோட ஃபண்ட்லேருந்து 30 மில்லியன் ஒன்று ஒதுக்கிறாங்க. HRDF
நான் என்ன 300 கேளுக்கு வரேன்னா, மிட்ராவில் 100 மில்லியன் இருக்கா இல்லையா இந்த வருஷம், இல்லை அந்த 100 மில்லியனை வந்து ஆப்பை போட்டுட்டு இந்த 30 மில்லியன் தான் கொடுக்குறாங்களா HDRF ஸ்கில் ட்ரைனிங்கு, இதுதான் என்னோட கேள்வி. இப்போ நம்ம 6 மாதத்தில் இருக்கோம், 30 மில்லியன் இன்னொரு 70 மில்லிக்கான திட்டத்தை நம்ம இவர் அறிவிப்பார், இப்போ பிரபாகரன் அறிவிப்பார், அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்ல, கண்டிப்பாக அறிவிப்பார், நிறைய தொழில்திறன் வாய்ப்புகளை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு, அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக அறிவிக்கிறோம், ஓகே, அறிவிச்சுட்டு ஐ மீன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டு நவம்பர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதம் ஃபண்ட் முடிஞ்சுன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ நீங்கள் இதே இடத்துல வந்து கேள்வி கேளுங்க, நம்ம இதே இடத்துல வந்து பேசுவோம் அதை பற்றி. இசி நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, 10 MPsங்க இருக்காங்க, இப்போ உள்ள இந்தியன் எம்பிஸ் இப்போ உள்ள அரசாங்கத்தில், ஒற்றுமை அரசாங்கத்தில், ஓகே, நீங்கள் தான் அது ஒற்றுமைன்னு சொல்கிறீங்க, ஓகே, உங்கள்கிட்டயே இல்லை, ஊரே ஒற்றுமை அரசாங்கம் தான் சொல்லுது நீங்கள், ஓகே, பரவாயில்ல, அதுக்கு வரோம். மந்திரி அன் பிற்பாடுவான் பார்லிமெண்ட்ல நல்லா கேள்வி கேட்ட ஆளு ஒரே ஒரு ஆளு தான், அதுல யாரு, நம்ம வைபி கணபதி ராவ் தான் கேள்வி கேட்டாரு, ஓகே, அவருக்கு வந்து அவர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரியல, இப்போ அவரும் கொஞ்சம் அமைதியாகிட்டார். சொல்றீங்க மிட்ராபதி சொல்றேன், மற்ற இந்தியன்ஸுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் இன்னும் அந்த மாதிரி இதெல்லாம் அவர் கேட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 10 MPs வந்து செயல்படுறோம், நீங்க வந்து கேட்க வேண்டிய நேரத்தில் இந்த கேள்விகளை வந்து கேட்டு ஆகிறோம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து, இப்போ பாருங்க தைலண்ட், நம்மளோட பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஓகே, 7.7 15 புள்ளி இருந்துச்சு ஒரு காலத்தில், ஓகே, இப்போ 65 வருஷம் கழிச்சு இப்போ 6.7, ஓகே, 7 வச்சுக்குமே, ஓகே, 160 வருஷத்தில் என்ன ஆக போகுது? அப்போ நம்ம வந்து தமிழ் ஸ்கூலை பற்றி பேச போகிறோமா, அப்போ நம்ம இந்தியன் சமுதாயத்துக்கு நம்ம கிடைக்க வேண்டியதை பற்றி பேச போகிறோமா, எப்படி அவங்க வளர்ச்சி அடைய போகிறாங்கன்னு பேச போகிறோமா, எப்படி அவங்க எடுக்கேஷனில் முன்னேற போகிறோன்னு பேச போகிறோமா, இல்லை எப்படி அவங்க வந்து ஒரு தொழிலில் முன்னேற போகிறாங்கன்னு பேச போகிறோமா? என்ன சொல்றீங்க, 60 வருஷம் கழிச்சு இதே பிரச்சனை பேசிட்டு போன்றீங்களா? இல்லை என்ன சொல்கிறேன்னா, 60 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன், எப்பயே நம்ம கேட்டால் தான் எப்போ உள்ள சமுதாயத்துக்கு எப்போ உள்ள நேரத்தில் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காமையே போயிடும், 60 வருஷம் கழிச்சு நம்மளும் இருக்க மாட்டோம், நம்மளோட சமுதாயம் வந்து 1% நம்ம வந்து லைன் லைனுக்கு போயிடுவோம். இப்போ நீங்க வந்து பரிசான் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை இல்லை, நான் வந்து எந்த கட்சி வந்து இப்போ வந்து ஆட்சிக்கு வரப்போகணும்னு ஆசைப்படல. யார் வந்து இந்த நாட்டை ஆழ்ந்தாலும், எந்த அரசாங்கம் இருந்தாலும், மக்களுக்கு அவங்களுக்கு வந்து செய்யற விஷயத்த வந்து நல்லபடியாக செய்யறோம். இல்லை நான் ஏன் கேட்கறேன்னா, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஏன்னா அவர் இந்தியர்களுக்கு அவ்வளோ செஞ்சாருங்க. நான் ஒரு அம்னோவோட தலைவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், அதுல மட்டும் அதுல இருக்கிற நிறைய முக்கியவாசி பேர் எனக்கு தெரியும். இதை ஏன் செயல்படுத்த முடியலன்னு கேட்டிருக்கீங்களா? உங்கள்கிட்ட எதுக்கு இதை செயல்படுத்த முடியல? நீங்க வந்து மேனிஃபெஸ்டோ ஒன்று சொன்னீங்களா, ஏன் இதை செய்யல? நண்பர்கள் கேட்டிருக்கலாமே, ஒரு கால சூழலுடையது, ஒரு கால கட்சிக்காரனுடையது, ஒரு கால இந்த கேட்க வைக்க மாதிரி, அந்த மாதிரி 4 கால உட்காந்துருக்காங்க பிரதமர், எல்லாத்துக்கும் கொடுக்கணும்.